சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கட்டில் மரங்களுக்குள்ளே எங்கள் மரபணு கூட்டம் வசிக்கிறது அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது இதயம் கொண்டு பார்த்தால் இதுவும் உயர்தனிதான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது மனசால பார்த்தோம்னா இந்த கட்டில்ங்கிறது ஒரு அக்ரிணை, ஆனால் வந்து இதயத்தால் பார்த்தோம்னா கட்டில்ங்கிறது உயர்தனை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. அமைச்சர் வந்திருக்காங்க, நம்ம துறையோட அமைச்சர். பொதுவாக வந்து பாலம் அப்படிங்கிறது வந்து நெடுஞ்சாலையில் பாலம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா எவ்வளோ பள்ளி குழந்தைங்களாம் வந்து ஆற்ற கடந்து மலையை கடந்து எப்படிலாம் போகணும் அப்படின்றதெல்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறைக்கு பொறுப்பில் இருந்தப்ப, எங்கள் ஊர் தஞ்சாவூர் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் கிடையாது, அதனால் விவசாய பூமி நம்பி இருக்கிறதுனால தொழிற்சாலை இருக்கிற இடத்துக்கு தான் பெரிய பாலம்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் ஊருக்கு ஐயா அமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி, நெடுஞ்சாலைத்துறை பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே அவர் வந்து போயிட்டுருக்கும் போதே ஒரு கடின பிரசவம் ஆகிடும். ஆனால் அமைச்சர் பொறுப்புக்கு வந்த பிறகு தான் எங்களோட வாழ்க்கை சுகப்பிரசவமாக மாறுச்சு. அப்படிப்பட்ட பாலங்கள், பாலம்ன்ற வார்த்தையே மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது நெடுஞ்சாலையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் உங்கள் மீடி நான் நிற்கிறதுக்கு எய்ம் நிறுவனம் ஒரு பாலமாக இருக்குது. சதீஷ் அண்ட் டீம், சதீஷ்குமார் சிவா அவங்க டீம் வந்து ஒரு பாலமாக இருக்குது. ஸோ பாலத்தை எப்பயுமே நம்ம மறக்க முடியாது. மிக முக்கியமாக சொல்லணுன்னா, பொதுவாக வந்து தியானம் பண்ணும்போது தான் முகம் அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலுமே ஒரு தியானம் பண்ணுற மாதிரியே ஒரு முகம் அமைச்சிருக்கு, ரொம்ப சாந்தமானது. ஏன்னா அந்த கொங்கு மண்டலத்தை வந்து அந்த தன்மை, அந்த அமைதி, அந்த திருப்பூர் மண்ணு, அந்த உடைக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை, அந்த கம்பீரம், அந்த நேர்த்தி, நடை, உடை, பாவனை அமைச்சர்கிட்ட பெரிய பெரிய ஒரு அவருக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது மிக முக்கியமாக சொன்னால், எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு முக்கிய ஒரு சக்தியாக இருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு பொறுப்பில் இருந்தார். அந்த பொறுப்பு வந்து ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் MK Stalin அவர்கள் இருந்த பொறுப்பு. இப்போ அந்த பொறுப்பு இளையவர் என்று சொல்லப்படுகிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட அந்த பொறுப்பு இருக்கு. இளைஞரணி செயலாளர் முதலமைச்சர் கிட்ட இருந்தது, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு. அந்த பொறுப்பு இளைஞரணி செயலாளர் நம்ம அமைச்சிட்டு இருந்ததுன்னா எந்த அளவுக்கு பவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம துறைக்கு இங்கே வந்தோடனே கவிதா வந்து ஒரு குழு சார்பாக வந்து கோரிக்கை வச்சாங்க. எப்பவுமே இந்த மாதிரி கூப்பிடும்போது கோரிக்கை வைக்காமல் கூப்பிடும்னு நினப்போம், ஆனால் அவர் கோரிக்கை வச்சாங்க. அது என்ன கோரிக்கைன்னு தெரியல, அவங்க கூட அது அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முக்கியமாக வந்து அமைச்சருடைய அந்த ராஜகோபால் சாருக்கு நன்றி சொல்லணும். அவங்க தான் இந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லி இப்படி ஒரு விஷயங்களை பண்ணது. ராஜகோபால் சாருக்கு நன்றி. நான் நிறையா திரைப்படங்கள் வந்து இப்போ வந்து அரசு விளம்பர படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு சடையப்ப வள்ளலாக இருக்கக்கூடிய செல்லியர் குமாரசாமி அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா இசைமைச்ச இந்த பாட்டு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உயிருக்குறான ஒரு பிரதராக மாறிட்டார். சிட்சிராம் வந்து எல்லா பாட்டுமே ஒத்துக்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து முதல்ல வந்து அந்த க்ரூ என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்பாரு. அந்த க்ரூவோட டீட்டெயில்ஸ் ஓகே, அவங்களோட பேக்ராப் ஓகேன்னு சொன்னால், அடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்பாரு, அதுவும் ஓகேன்னு சொன்னால், அடுத்து வந்து தங்கிலீஷில் கேட்பாரு, இங்கிலீஷில் கேட்பாரு, மீனிங் கேட்பாரு, அப்புறம் தமிழ் மொழியில் அதோடைய உச்சரிப்பு கேட்பாரு, அப்புறம் வந்து தமிழில் டைப் பண்ணி கேட்பாரு. இப்படி வந்து ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி தான் அந்த சிட்சிராம்கிட்ட வந்து நம்ம ஒரு பாடலுக்காக நெருங்க முடியும். அதை அணுகிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அப்படி தேர்ந்தெடுக்கும் போது எல்லா பாட்டும் ஹிட் ஆகுது. நாங்கள் கமிட் ஆன பிறகு நிறைய பேர் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட வந்து சிட்சிராம்கிட்ட ஒரு பாட்டு பாடணும் அப்படின்லாம் கேட்டாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாக அனுப்ப சொல்லுவார், அதில் பாதி கணக்கு தாண்டதுக்குள்ளே அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து நான்கு மொழிகளில் வந்து சிட்சிராம் வந்து பேசலாம்ல, சிட்சிராம் வந்து நான்கு மொழிகளில் வந்து சிட்சிராம் வந்து பாடியிருக்கார் அப்படின்னா, உண்மையிலே அதுக்கு வந்து முக்கிய காரணம், எல்லா காரணமுமே வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவங்களுடைய டியூன் தான், டியூன் தான். தேவா சார் இப்போது இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க, ப்ரோட்டோக்காலில் இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து தேவா சார் வந்து இங்கே வந்து வாழ்த்துறதுக்கு வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுறேன், இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி மருவத்தூரில் வந்து பிரார்த்தனையில் இருக்காங்க, பிரார்த்தனை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பையன் மேலே அவ்வளோ தாய்ப்பாசம் தேவா சார். தேவா சார் தெரியும் உங்களுக்கு வந்து அவர் பக்தி பாடலேருந்து, அதுக்கப்புறம் வைகாசி பிறந்தாச்சு காதல் பாடலுக்கு வந்தார், அதுக்கப்புறம் வந்து கானா பாட்டு, ஒரு வெரைட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். வசந்த் சார் காம்பினேஷனில் தேவா சார் வரும்போது போய்ட்டிக்கான ஒரு காம்பினேஷன் கொடுத்தாரு, அப்புறம் ரஜினி சார் படத்தில் வரும்போது வேற ஒரு மாசான காம்பினேஷன் கொடுத்தாரு. இப்படி வந்து தன்னை வந்து மாற்றிக்கிட்டே, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தேவா சார்ட்ட உண்டு. அந்த தேவா சார்ட்லேருந்து விழுந்த விதை ஸ்ரீகாந்த் தேவா. இந்த படம் வேற ஒரு பரிமாணத்தை ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு ஏற்படுத்தும்.
நிச்சயமா வந்து அவருடைய கேரியர்ல இந்த படம் வந்து முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர் காரணமா இருந்திருக்காங்க. வைரமுத்து ஐயா காரணமா இருந்திருக்காங்க, சிச்சிராம் காரணமா இருந்திருக்காங்க, இந்த கட்டில் படத்துக்கு கடன் உதவி எல்லாம் கொடுத்த நண்பர்கள் எல்லாம் காரணமா இருந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் காரணமா இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்து வந்து சாந்தி மாஸ்டர், சாந்தி மாஸ்டர் மேடையில் இருக்காங்கல்ல சாந்தி மாஸ்டர். ஆக்சுவலி வந்து நடிக்கும் போது நம்ம வந்து சகோதரியா அப்படிலாம் நடிப்போம், ஆனா உண்மையிலே வந்து நம்ம என்ன உறவு முறைகள் நடிக்கிறோமோ அந்த உறவு முறைகளுக்கு அப்படியே மாறி போறது அப்படின்றது இருக்குல்ல. நிஜமாவே அதுக்கப்புறம் குடும்பத்தில் நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு சகோதரிக்குரிய அந்த உரிமையோட மாறி போறது இருக்குல்ல. அது எனக்கும் சாந்தி மாஸ்டருக்கும் ஒரு பெரிய நெருக்கமாச்சு. அந்த அடிப்படையில் தான் இந்த படத்துல எனக்கு சகோதரியை நடிச்சிருக்காங்க. அவங்க வேற ஒரு ப்ராஜெக்ட்ல எனக்கு அக்காவை நடிச்சாங்க, அவங்க தூக்கி எனக்கு தங்கச்சியா அந்த ப்ராஜெக்ட்ல நடிக்க வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சினிமாவில் சகோதரி தான் மாஸ்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லா பாட்டும் அவங்க தான் பண்ணிருக்காங்க, கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். சிஸ்டிடாங்கே அவங்க வந்து ஒரு சவுத் இந்தியன் பொண்ணாக மாறியிருக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன், பூனே ஃபெஸ்டிவல் நிறைய அந்த படம் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பூனே, லாக்பூர், நாத்தூர், மும்பை, பெங்களூர் இப்படி நிறைய அது இல்லாமல் வெளிநாடுகள்லாம் கலந்துட்ட போது அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு அவங்க டைட்டில் கார்டு கீழே வந்து சப்டைட்டில் ஆங்கிலத்தில் போகும்போது அந்த ஆங்கிலத்தை கூட படிக்காமல் ஒரு மெய் மறந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டு எங்களுக்கு புரியுது, எங்களோட கனெக்ட் ஆகுது, இந்த இந்த படத்தை எங்கள் மொழியில் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த சம்பவம் நடந்தபோது சிஸ்டிடாங்கோட அப்பா பூனேல வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மராட்டி பொண்ணு தான், ஆனால் அங்கே மராட்டி பீப்புள்ஸ் எல்லாமே இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு நல்லா பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சவுத் இந்தியன் பொண்ணாகவே மாறி போனாங்க சிஸ்டிடாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புதிய அனுபவம், அதாவது நடிப்பில் மட்டும்தான் நமக்கு வந்து இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து செஞ்சு பார்க்குறது அப்படின்னு. ஒரு கர்ப்பிணி பெண் அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு சாதாரண ரிஹர்சல் பார்க்கும்போது கூட ஒரு படிக்கட்டில் இறங்கும் போது பிடிச்சிட்டு தான் இறங்குவாங்க. ஏன்னா அந்த கேரக்டரோட ஐக்கியமாக போயிடுவாங்க. அவங்க எப்போ ஒரு பெரிய லெவலில் அவங்க வந்திருக்கணும், ஆனால் கட்டில் படத்துலேருந்து அவங்களுக்கு பெரிய ஒரு லைஃபாக அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்துக்காகவே நல்ல ப்ராஜெக்ட் தான் கமிட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டுருக்காங்க. சிஸ்டிபேங்கோட பங்கு இதில் வந்து ரொம்ப விஷயம். அவங்க கீதா கைலாசம் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிறையா அந்த படத்துக்கு அப்புறம் நிறையா ரவிசங்கர் கேமராமேன் சார், அவர் வந்து ஆக்சுவலி வந்து பாரதி சொல்வார், ரொம்ப அந்த ஒலியை பற்றி பாரதி சொல்கிறது வந்து ரொம்ப கவித்துவமான இருட்டுங்கிறதே ஒரு குறைந்த ஒலி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரவிசங்கர் வந்து ஒரு அவைலபிள் எக்ஸ்ட்ரா அந்த லைட் இந்த லைட்லாம் போடாமல் அவர் பிசி ஸ்டாம் டீம்லேருந்து வந்து ஒரு பிசி ஸ்டாம் டீம்லேருந்து வந்து ஜீவா சார்லேருந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு இந்திய சினிமாவே இன்றைக்கி கையில் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து இந்திய சினிமாவை கையில் வச்சிருக்க எல்லாமே பிசி ஸ்டாரோட ஸ்டூடெண்ட்டு. அவர் ரவிசங்கர் வந்து பிசாசு படம் பண்ணார், திருட்டு பயில பண்ணார், பயிற்சிக்கான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் ரவிசங்கர் சாருக்கு என்னுடைய நன்றி. Thank you.